கும்பிடுறப்பு, நான் தான் கோட்டச்சாமி. சித்தப்பு, யாரு வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? அடடே வாங்கப்பா, இப்பதான் வந்தீங்களாக்க. நாங்க நேத்தே எதிர்பார்த்தோம். பிள்ளைங்க பசியோட வந்திருக்குங்க, இருந்து சாப்பிடட்டும். எதுவா இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு பேசிக்கிடுவோம். அது ரெடி ஆகி அரை மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போலியா? சீக்கிரம் பார்த்தா. என்னடா யோசிக்கிற? கூட்ட வைல. நம்ம வீட்டுல கறிதான் சோறு, சோறு தான் கூட்டு. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கவுச்சி சாப்பிட்டீங்கல்ல, வெத்தலாம் போடுங்க. இப்ப சொல்லுங்கப்போ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கிழக்க ராமநாதபுரத்துல இருக்கோம். எங்க வெள்ளாட்டுல ஒரு பத்த காணோம். டேய், இவங்களை கொள்ள பக்கம் குடி போய் காத்து. என்ன யோசிக்கிறீங்க அண்ணே? எங்க வெள்ளாட்டு உருப்படி பத்து எட்டு தான் நிக்குது, ரெண்டு காணும்னே. அந்த ரெண்டு தேவை சாப்பிட்டீங்கல்ல? சரிப்பா, முடிச்சுட்டு போறீங்களா பத்திட்டு போறீங்களா? கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடையெல்லாம் நிக்குதுங்க, பத்திட்டு போயிடறோம். சரிப்பு, ஒரு ஆடு என்ன போகும்? ஒரு 1000-2000 சுமார். போட்ட வீடு தேடி வந்தாங்க நம்ம பிள்ளைங்க. சரிப்பா, ஒரு 10,000 கொடுத்து பத்திட்டு போங்க. ஞாபகம் இருக்கு. அதாச்சு சில்லறை வாங்கிக்கங்க. மகராசன் பெரியகருப்பன் கழனியில இறங்கி நடந்தார். கலக்கணக்கா விளையும், வித்து ஒன்னு எடுத்து போட்டாருன்னா தாகி போகும். அந்த கைராசிக்காரர் கையால மாடு வாங்கிட்டு போனான்னு தான் இருக்கேன். ராமசாமியும் நம்ம பொழப்புல மண்ணல்லி போட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்க சோத்துல மண்ணல்லி போட்டா நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமையா போயிரும். ₹5,00,000 செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுக. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுகளுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுக. சரி, பொண்டாட்டி செஞ்சது சாப்பிடலாமேனு உட்கார்ந்தா முன்னாடி தட்டை போடுறாளுங்க. தட்டுக்கு மேல பச்சையா தலைக்கு வைக்கிற அரப்பு மாதிரி ஒன்ன பொத்துன்னு போடுறாளுங்க. என்னடி இதுன்னு கேட்டா புதினா சட்னி மூளைக்கு நல்லதுங்கிறாளுங்க. அதெல்லாம் மூளை இல்லாதவனுக்கு இல்ல, நமக்குத்தான் மூளை டெப்போ கணக்குல இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அவ கேள்வி கேட்க? நம்ம பதில் சொல்ல பேசாம ஹோட்டலுக்கு போய் ₹5 விட்டெறிஞ்சா டேபிளுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வாங்க, அண்ணன் உட்காருங்க, அண்ணன் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறான். அட, ஒரு இட்லியோ தோசையோ பொங்கலோ பூரியோ புட்டு போட்டுட்டு போங்கடே. பொண்டாட்டி அதுக்கடா பொண்டாட்டி.
இலைய போடு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு. கவுண்டர் இருக்கு, கவுண்டர். சரி போய் எடுத்துட்டு வா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி இருக்கு, சட்னி இல்ல, தோசை இருக்கு, சாம்பார் இல்ல, பூரி இருக்கு, கிழங்கு இல்ல, பரோட்டா இருக்கு, குருமா இல்ல, டீ காஃபியாவது இருக்கா? டீ இருக்கு, பால் இல்ல, காபி இருக்கு, சக்கரை இல்ல, குடிக்க கொஞ்சம் பச்சை தண்ணியாவது குடி, தண்ணி இருக்கு, டம்ளர் இல்ல. இதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல வச்சிட்டு ஏன்டா நடத்துறீங்க? ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிட்டு வெளியூர் ஓடி போறீங்க. இருக்கு பூட்டு இல்ல. அட கொண்டா மாவனே, ஹோட்டல் ஆட வச்சிருக்கீங்க. ஹோட்டல் உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்லா போட்டு ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் கேட்டா என்ன ஏங்கிட்டே பைல பைல அடா. இது அதுக்கு மொழி பேசுற என்ன கம்பனா இல்ல காலமேக புலவனா? டேய், நாங்கெல்லாம் வீர பரம்பரைடா. வீச்சறிவால் எடுத்துட்டு வீதிக்கு வந்தோம்னா எத்தனை தலை போகுதுன்னு எங்களுக்கே தெரியாதரா? இதுக்கு பயந்துட்டே என் பொண்டாட்டி அறிவாள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா? இதெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க சார். என்னடா என்ன உன் பிரச்சனை? எல்லா சாமானையும் அடிச்சு உடைச்சிட்டீங்க, அதுக்கு நஷ்டா பணம். என்ன பாக்கெட் இருக்கு, பணம் இல்ல. ஏய், இதெல்லாம் வேற வேற ஆளுகிட்ட வச்சுக்கடா. என்னதான் குழம்பு சப்புன் இருக்கு? எனக்கு குழம்பு கப்புன் இருக்கு மாமா. உங்களுக்கு நாக்கு சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. நாக்குல போட்டா சுருக்குன் இருக்கணும். ஏதாச்சும் கொண்டா போய் நாலு குண்டு சேர்த்துட்டு வா, நாக்குல வச்சு அடிச்சு விட்டுருவோம். சுருக்குன் கிடைக்க ரெண்டு வெங்காயத்தை எடுத்துட்டு வாமா. முருக்குன் கிடைக்க ரெண்டு முறுக்கு எடுத்துட்டு வா. இது நறுக்குன்னு கிடைக்க ரெண்டு முறுக்கு எடுத்துட்டு வா மாமா. இருங்க மாமா. மாமா எல்லாருக்கும் ரெண்டு கைனா உங்களுக்கு மூணு கை மாமா. எப்படி மாப்ள? நம்பர் ஒன்னு மாமா வலது கை, நம்பர் ரெண்டு இடது கை மாமா, நம்பர் மூணு வலுக்கை மாமா. மாமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னொரு கை இருக்குது மாமா, அது லேட்டா வரும். எப்ப வரும்? பல்லெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் போக்கை சக்கை அடிச்சாதான் சக்கை. ஆமா, என்ன சோத்த குடலுக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டு வச்சிட்டு வர்றீங்களா? ரெண்டு நாள் வேலைக்கார லீவு இல்லன்னா அவன் கொண்டு போய் வச்சிட்டு வருவானா? என்னாச்சு? வெங்காயம் உரிக்குது மாப்பிள. அட உரிக்காம தோழ பிடிச்சிக்கிறது. வெங்காயம் உரிச்சா கண்ணு காண்டாது. உன் மாமா பார்த்தா என்ன ஆகுறது? அவன் திட்டுவாமா. ஏன் தாத்தா? மாமா உன்னு ஊர்ல எல்லாருக்கும் ஆடு மாடு எல்லாம் வாங்கி தரீங்க. நான் ஆசையை வளர்க்க இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டாங்க. நீ ஆசைப்பட்டேன்னா உன் மாமா யானை குட்டியே வாங்கி கொடுப்பான். அவ்வளவு பெருசு உன்னால மேய்க்க முடியுமா? என்ன பேசுற நீ? தமிழ் தான் பேசுதே. சும்மா மாப்பிள, காத்து பட்டா கருத்து போவேன்னு வேலையை கட்டி மறைக்கிறான். முத்தத்துல அடிக்கிறவே உன் முதுகல பட்டா அவ முகத்தை சுழிக்கிறான். ஆடு வேணும் ஆடு. மாமா என்ன அதே இதையும் பேசிட்டு பாப்பாவுக்கு மாப்பிள பாத்துட்டு வந்தது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன படிச்சா ஏது படிச்சா எங்களுக்கே தெரியாது. நீங்க மாமா வெக்கப்படுறீங்க. பாப்பாவுக்கு கை நிறைய நல்ல விலை உசத்த வளையல பார்த்து போட்டு விடு. சரிங்க. வளைய வளைய வளைய. இப்ப நாங்க என்ன கிளவி கிளவின்னு சொன்னோம், அது என்ன காம்பவுண்டுக்குள்ள வந்தோம்னு சவுண்ட பலமா குடுக்கற இறக்கடா கீழ. பாப்பா கம். நக்மா வளையல் இருக்காடா? இல்லைங்க. ஐஸ்வர்யா ராய் வளையல்? இல்லைங்க. சிம்ரான் வளையல்? அதுவும் இல்லைங்க. என்னடா எதை கேட்டாலும் நொல்லைங்க நொல்லைங்கிற. கண்ணாடி வளையல் இருக்காடா? ஆ இருக்குங்க. மாமா மாமா எனக்கு கண்ணாடி வளையல் போடு. போடுற. கொல்லங்குடி கருப்பாய் வளையல் இருக்காடா? இருக்குங்க. கண்ணாடி வளையல் பாப்பாவுக்கு போடு, கருப்பாய் வளையல இந்த பீப்பாய்க்கு போடு. பாருங்க.
என்ன பாருங்கப்பா டோருங்கப்பா, மாப்பிள்ள ஒண்ணுதான் பாக்க வர்றாரா? கை நிறைய வளையல் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணுமா? அப்படின்னா டோலாக்கு அந்த பக்கம் போய் வந்தேன். டேய் மாமா பாருங்க, மாமா உங்க குழந்தைய பொண்ணு. டேய் போடா. மேல இருக்க பாசத்துல படக்கு கைய நீட்டு, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அளவு எல்லாம் உடஞ்சு போச்சு, எம்புட்டாச்சு. 100 ரூபாய்ங்க. நான் தரேனப்பா, நான் தரேன். 150 வச்சுக்க, சந்தோஷம். நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன் பொம்பளைங்களுக்கு வளையல் போட்டா கை வலிக்காதா? பாப்பாவுக்கு சீக்கு வராம பாத்துக்கணும், இல்ல ஊசி போடுற டாக்டர் உதப்பட்டே சேர்த்து போயிருவான். யாரா எங்க ஊர்ல மாடு தேட வந்தவன்? செத்த நேரம் நான் கண்ண சுத்துட்டு அதுக்குள்ள 5-6 ஆயி போச்சா? நீ சின்ன பையன், ரொம்ப பேசுற. ஒன்னா தாயா பிள்ளையா பக்கத்து பக்கத்து ஊர்ல நம்ம வாழ்ந்து இருக்கப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டியாப்பா? ஏன் செஞ்ச? சரிப்பா, நடந்து நடந்து போச்சு. நாங்க அம்பது தூரத்துல இருந்து வரோம், என்ன அபராதம் சொல்லுங்க, கட்டிட்டு போறோம். என்னடா பேச்சு பேசுற? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி சொல்லிட்டு போங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சரின்னு போவானுங்க, நாளைக்கு நம்ம பொண்ணு பிள்ளைங்க ரோட்ல நடக்கும் போது காதல் கடத்தில் இருக்கிறத அத்திட்டு போவானுங்க, தோடுதவங்கட்டான புடிக்கிட்டு போவானுங்க. இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். 10 இளவட்டம் தோல்ல தூக்கி போட்டு தொங்கு தொங்கன ஓடி வந்திருந்தா கூட மாத்த கொண்டு வந்திருக்கலாமே. பால் அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாங்களே, நம்ம பரம்பரையே கேவலப்பட்டு போச்சே. இந்த பொல்லாத பொழப்பால ஊரெல்லாம் நமக்கு பொல்லப்பானது தான் மிச்சம். உள்ள போடு. இப்படிக்கே ஏழைக்கு ஆட்டுக்குட்டியே என் புருஷன் தூக்கிட்டு வந்துட்டாருன்னு அந்த பெருங்கலக்காரங்க கமுதக்குடி கம்மாக்குள்ள வச்சு உங்க அப்பாவை விட்டு விட்டாங்க. அன்னையில இருந்ததே உன் தாய் கழுத்துல தாலி கயிறு தங்கல. அந்த கோபம் இன்னும் ஆத்தா மனசுக்குள்ள கொத்துமுள்ளா இருந்து குத்திக்கிட்டு இருக்கியா? அந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கும் நமக்கும் ஆறாத பகையா போச்சு. அட விடுங்க தாச்சி, சும்மாவே பெருங்கலக்காரங்க மீச முடி முறியற அளவுக்கு முறுக்கி முறுக்கி தருவாங்க, இனி வீசி வீசி காமிப்பாங்களே, நான் எப்படி அவங்க மூத்திர முடிப்பேன்? சித்தப்பு பின்ன உடச்சாமே, அவங்கள விட நம்ம எதுல குறைச்சல்? வித்து செலவழிக்க சொத்து சுகம் இல்லையா, இல்ல பாஞ்சு மலை கட்ட பழம் இல்லையா? அந்த ஊருக்குள்ள ஒரு பைய 100 பேச்ச ஒரு ஆள் பேசுவானே, அவன் பேரடா உலகவாயன் சித்தப்பு. அவன் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான் அவன. சரி அதை விடு, இது சொந்த பிரச்சனை, அவன்கிட்ட நான் ஒண்டி கொண்டி மோதி பாத்துக்கிறேன். தை மாசம் வரைக்கும் தாங்காது, தாங்காதா? தூங்காது. என்ன மாப்பிள்ள யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே மாப்பிள்ள வீட்டுக்கு போய் வர சொல்லிட்டு வந்துருவா? வாங்க மாமா. என்ன இது, யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கணும்னு தேங்க்ஸ் நீங்க சொல்லணும். கொடுத்த அக்காவங்க இருக்காங்கல்ல, அவங்க நோமன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில எல்லாம் இப்படி தான் சொல்வாங்க. ஆமா, நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஆமா, ஒரு சம்பவம் தண்ணிக்கெல்லாம் அமெரிக்காக்கு போவாங்க. கர்நாடகா போல? அதான் வருஷம் வருஷம் போற அவங்க இல்லைன்னு சொல்றாங்களே. இது ரொம்ப வயலன்ஸ். அம்மாவுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி, அதான் ஸ்வீட்ட லேசா டச் பண்ணி விட்டாரு. நான் பூந்து விளையாட்டுமா? சும்மா இருக்கு மாமா, வந்த இடத்துல தப்பா எடுத்துக்க போறாங்க. அவங்க தப்பா எடுத்தாலும் சரி, தவறு எடுத்தாலும் சரி, நான் பூந்து விளையாடத்தான் போறேன். விருந்தாக்குறே, இருந்து சாப்பிட்டு போங்க. சாப்பிடலாமா? சாப்பிடு. என்னப்பா, வர வாரத்துல லட்சியத்தை முடிச்சு விட்டு விருந்த எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா சரியா போச்சு. அப்ப சொன்னா சரிதான், அப்போ நாங்க வரேங்க.
ஒரு நிமிஷம்ங்க. என்ன பஸ்ஸுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டியா? ஒரு நிமிஷம் உள்ள போறாங்க. இது வேற அடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன வண்டா? இல்ல சவுண்ட். என்ன சவுண்ட்? பசி சவுண்ட். அட மாப்பிள்ள காது கிட்ட வந்து வண்டு ரீங்கார விட்ட மாதிரி ஒரு சவுண்ட். என்ன சிரிப்பு மாமா? மாப்பிள சம்பந்தம் பேச வந்த இடத்துல கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால கை நனைக்க கூடாது மாமா. என் காதுக்குள்ள வண்டு கூடு கட்டுறது உறுதியாகி போச்சுடா. அட யார் உங்களை கையை நனைக்க சொன்னது? வேட்டி துடைச்சிரு போவோம். வேட்டி பத்தலைனா மாமா துண்டு துடைச்சிரு போவோம். இது எங்க தோட்டத்துல பூத்தப்போ நானே கையால தொடுத்தது. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு இது முதல் சீதனமா இருக்கு. என்ன இது? மல்லிகை கள்ளு கடைக்குள்ள போலாமா சாராய கடைக்குள்ள போலாம்னு தான் எல்லா பையிலும் யோசிப்பான். அஞ்சு பைசா பாக்கெட் இருந்தாலும் என் மாப்பிள்ள மருமகளுக்கு என்ன வாங்கிட்டு போலாம் தான் நினைப்பான். இந்த கல்யாணத்தை மட்டும் சாதாரணமா நடத்திடுவானா? அம்மா பேரை மருமகளுக்கு பூமையில் வச்சிட்டோம்னு என் மாப்பிள்ள ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லையா? பாப்பா பாப்பா தானே கூப்பிடுறான். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தர் மகத்தை ஒருத்தர் பாத்துருப்பாங்களா? இது வரைக்கும் நீனும் ஒரு வார்த்தை நம்ம பூமையில என் தம்பி அதட்டி பேசிருக்குமா? பூமையில் கல்யாணம் ஆகுறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காலாகாலத்துல என் மாப்பிளுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா? இல்ல மாடு வாங்கும் போது நாலு பல்லு இருந்தது, இப்ப ஒரு பல்லையும் காண வாய் பொக்கையா இருக்கு. அதான் பாக்குறேன். அது முனியாண்டி விலாசில போய் நல்லி எலும்பு சாப்பிட்டு இருக்கு, பல்லு உடஞ்சிருக்கு. அடச்சி, இது நான்வெஜ் மாடா? இது கிட்ட பேசுறதே தப்பியா? வாங்க தேச்சி தண்ணி போலாம். அடுப்புல குழம்பு போட்டிருக்கேன், இடி இறக்கி வச்சுட்டு வரேன். சீக்கிரம் வாங்க போலாம். ஏதா எங்க உங்க அப்பா ரெண்டு நாள் ஆலயம் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க மாமா. ஆமா, துபாயில இவங்க அப்பாவுக்கு நாலு எண்ணெய் கிணறு இருக்கு, அதுல இறைச்சி விக்க போயிருக்காரு. எங்காவது சாராயம் குடிச்சுட்டு தெரியும். ஏய் மாப்பிள்ளை, ஏய் என்னையா ரொம்ப வெறப்பா முறப்பா போற? தங்கச்சி வந்திருக்குது, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. ஏன் நீங்க வாங்கன்னு கூப்பிட கூடாது? பெரிய சிவகங்க போகிறாடி, ஒரு நாள் வந்து வாங்க கூப்பிடுங்க. அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியதானே. ஆடங்க அப்பா, இவர் பெரிய தீரன் திப்பு சுல்தான். இவர் வீரத்தை பாராட்டி என் தங்கச்சி வந்து அப்படியே உணர்ந்து பொருளுமாக்கு. இதுவும் முடிதா மாப்பிள்ள? உசரத்துக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே ஒன்னு ஒருத்தி கட்டிக்கிட்டான்னு வெய்ய. தினம் எப்படி வாங்க சாப்பிடுறதுக்கு? வாங்க பல்லு விளக்கலாம், வாங்க படுத்து தூங்கலாம். இப்படி எத்தனை நாளைக்கு தண்டாலும் பசிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா? பொண்ண குடுக்கும் போதே ஒரு சின்ன ஏணி சீதனமா குடுக்கணும். ஆமா, இப்படி தோணி மாதிரி ஒரு தங்கச்சி பெத்து வச்சா ஏணியெல்லாம் குடுக்கத்தான் செய்யணும். எப்படி மாப்பிள்ள இடி? தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ஜிம்முக்கு போயிட்டு இருக்குது. அது என்ன மாப்பிள்ள, உங்க வீட்டுல ஒண்ணு உசரமா இருக்கிறீங்க இல்லன்னா அகலமா இருக்கிறீங்க? யாரு? உங்க பெரியமா பொண்ணு, என் பொண்டாட்டி. டே குந்தாடி கருப்பி வாடி, அவ ஐடியும் வெயிட்டியும் நல்லா பாரு. இவட ஒரு சுத்து சுத்தி வரணும்னா காலையில டிபன் சாப்பிட்டு போட்டா மத்தியானம் தான் பொருட்கள் எடுத்துக்க வந்து சேருவோம். இவளோட நான் வாழ்க்கை நடத்துல அப்படி பார்த்தா நான் தான் பெரிய தியாகி. எப்படி எங்க ஜிம்மு? இந்தியாவிலே இவதான் பெரிய ஜிம்மு. ஓடி மாப்பிள, மாப்பிள என் சின்னம்மா பொண்ணு தங்கச்சி கட்டிக்க மாப்பிள. அண்ணே நல்லா சொல்லுங்க. ஊருக்குள்ள இந்த பொண்ணு விட்டுட்டுன்னா நல்ல பொண்ணு கிடைக்காத ஐயா. நீங்க என்னதான் வில்லுப்பாட்டு பாடினாலே உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாருங்க மாமா. ஏன்டா என் மருமகள் இப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அவதானா? நீ தானே அவளை கட்டிக்கணும். முடியாதுப்பா. இது பாருங்க, நான் சொல்றத நிறுத்தாம பத்து தடவை சொல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்ன சொல்லுங்க? என்னது விளையில ஐயா? ஐயா ஊர்ல இருக்கிற பூவரசெல்லாம் என் பூவரச ஐயா. சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை என்னமா? கப்பன் வாங்கி கூப்பிடுன்னு பதிலடி சொல்றேன் பாருங்க. ஊர்ல இருக்க பூவரசெல்லாம் என் பூவரசு. எப்படி ஊர்ல இருக்க பூவரசெல்லாம் என் பூரசு, ஊர்ல இருக்க பூவரசெல்லாம் என் பூரசு, ஊருக்கு பூரசெல்லாம் என் பூரசு, ஊர்ல இருக்க பூரசெல்லாம் என் பூரசு, ஊர்ல இருக்க சைடு ஊர்ல இருக்கிற பூரசெல்லாம் என் பூரசுங்கிற இத நான் வேற கல்யாணம் பண்ணி முடியுமா? ஐயோ இது தாங்க முடியல. யோ நீ தப்பா கேட்ட, விடுகதை போட சொன்னா ஓசத்துக்கு நெடுக்கதை போட்ட, தங்கச்சி வாயில் சிக்கிட்டு வரமாட்டேன். பைத்தியக்காரி, என் தம்பி கிட்ட பேசி நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேல இங்க நின்ன இன்னொன்னு கேவலப்படுத்திருவான். வா நம்ம தண்ணிக்கு போலாம். பிடிப்படி அவ்வளா இந்த மாதிரி இந்த அல்டா புல்டா எல்லாம் வேண்டாம். உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து பொண்ணை கொடுத்துட மாட்டேன்.